பாருங்க இங்கேருந்து நான் தொடச்சி எடுக்கிறேன். ஸோ அப்படியே ஒரே ஒரு வைப்பில் பாருங்கள், அப்படியே க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருச்சு தண்ணி. இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி இங்கே தெளிச்ச அடையாளமே இல்லை பாருங்கள். ஹே காய்ஸ், என் பேர் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிளாத் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கும், அந்த காரை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த வாஷை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்து. அதே மாதிரியே நம்ம ஒரு நார்மல் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்ம வீடியோலேயே நான் உங்களுக்கு லைவாக டெமோ காட்டியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்ன அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்து. ஸோ சாஃப்ட்ஸ்பன் ப்ராண்டில் தான் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபனாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராண்டு தான். தென் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, பட் இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளாத். இது வந்து நான் ஏன் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, இது வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு, கார் துடைக்கிறதுக்கு, கார் கிளீனிங்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கிளாத்து. ஸோ இதை வச்சு துடைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரியே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்மளோட பழைய கிளாத்ஸுமே வந்து காரோட பெயிண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ராச் டேமேஜ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து சேஃபும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் என் காருக்கு இதை வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு துடைக்கிறீங்க, இல்லை உங்கள் பெயிண்ட் புதுசு, இல்லை உங்கள் காரே புதுசு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அந்த ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம். இதை வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ அதை பிரிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஸோ இப்போ இதோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்ஸ்பன் மைக்ரோஃபைபர் தவல். இதோட ஜிஎஸ்எம் ரேட், இதோட ஜிஎஸ்எம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 340 ஜிஎஸ்எம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30x40 சென்டிமீட்டர். இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்குது, கிரே கலர், எல்லா கலருமே கிரே கலர். இதுலேயே வந்து உங்களுக்கு மல்டி கலர்லேயே அவைலபிளாக இருக்குது. 8 பீஸ் இருக்குது, 1 பீஸ் இருக்குது, 2 பீஸ் இருக்குது, எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இட் தட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், காரை தொடச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் தெரிவிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத் டவல், மனுஷாளுக்கும் டவல் வச்சுருக்கிறாங்க இவங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு எது வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டவலை நான் வெளியே எடுத்துட்டேன். இது நீங்கள் கையில் தொடும் போதே உங்களுக்கு தெரியும், செம்ம சாஃப்டாக ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு விரித்து காட்டுறேன் இதோட சைஸை பார்த்தீங்களா. என்னோடய ஃப்ரேமே கவர் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டேபிளில் எவ்வளோ இதுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர், இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கிளாத்துமே இதே சைஸில் தான் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இங்கே சாஃப்ட் ஸ்பன் அப்படின்ற சின்ன லேபிளும் கொடுத்துட்றாங்க, சாஃப்ட் ஸ்பன் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வேணா நீங்கள் படிச்சுக்கோங்க. யூஸ் வெத் கிளாத் ஃபார் க்ளீனிங், க்ளீன் பண்ணுறதுனா ஈர துணியில் பண்ணுங்கள், இதை நினச்சிட்டு ஈரமாக பண்ணுங்கள். இல்லை சும்மா டஸ்ட் பண்ணுறீங்கன்னா ட்ரை காற்று வச்சு அப்படியே தட்டி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த கிளாத்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே சில்க் கிளாத் மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக க்ளோஸில் பார்த்தோன்னா டர்க்கி டவல் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்த்தா டர்க்கி டவல் தான் நினப்பாங்க, பட் இது வந்து டர்க்கி டவல் கிடையாது, மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஸ்பெஷலி மேட் ஃபார் கார் வாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராகவும் இருக்குது, க்ரீனு, எல்லோ, ப்ளூ, எல்லா கலர்லேயுமே இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஏன் இப்போ சூஸ் பண்ணேன்னா ஒரு பெஸ்ட் டீல், நல்ல அந்த டீல் ஆஃப் த டே ஆஃபர்னு நினைக்கிறேன். அமேசானில் தான் வாங்கினேன், வேணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 230 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க 4 பீஸ். ஸோ நல்ல டீல், நல்ல ஆஃபர், வாங்கிட்டேன் டக்குன்னு. சரி ஓகே, நானும் என் காரை வந்து ரொம்ப நாளாக சாதா துணியை வச்சு தான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். இதோட மெயின் யூசேஜ் வந்து என்னென்னா, ஒரு வாட்டி இப்படி வச்சு இப்படி ஒய்ப் பண்ணி எடுத்தாலே வந்து ஃபுல்லாக ஈரத்தை உறிஞ்சிருது, டஸ்ட்டெல்லாம் எடுத்துருது, நம்ம 2 வாட்டி தொடக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு வாங்கினேன். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், இட் இம்ப்ரெஸ்ட் மீ அந்த ஃபஸ்ட் வாஷ். ஒரு வாட்டி எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அப்படி எடுத்து தொடச்சி தான் எடுத்தேன், அப்படியே எல்லா துணியும் எடுத்துருச்சு. ஒரு 4 வாட்டி நம்ம சாதா துணி வச்சு தொடச்சோன்னா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டஸ்ட்லாம் எடுக்குமோ அதே அளவுக்கு பர்ஃபெக்டாக இது ஒரே வாட்டி தொடச்சி எடுத்தப்பே வந்துச்சு. இட் இம்ப்ரெஸ்ட் மீ. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னால் யாரும் நம்ப போகிறது கிடையாது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக லைவ் டெமோவாக காட்டுறேன். இப்போ வாங்க போய் காரை வாஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், என்னோடய ஹுட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டர்ட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாகவே டர்ட்டாக தான் இருக்குது.
கேமரா எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுதுன்னு தெரியல. பட் வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு இப்போ நான் தொடச்சி காட்டுறேன். இது எந்தளவுக்கு வாட்டரை வந்து ஃபோல்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கேருந்து நான் தொடச்சி எடுக்கிறேன். ஸோ அப்படியே ஒரே ஒரு வைப்பில் பாருங்கள், அப்படியே க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருச்சு தண்ணி. இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி இங்கே தெளிச்ச அடையாளமே இல்லை பாருங்கள். ஸோ இங்கே கீழே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தொடச்ச ஏரியா, இது வந்து துடைக்காத ஏரியா. இப்போ இங்கே பாருங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு வேறு சைட்லேருந்து தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே க்ளீனாக தொடச்சி எடுத்துருச்சு. ஸோ இது யாராச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? சுற்றி பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த கிளாத் உறிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு வைப்பில் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் நான். என்னோடய ஃப்ரெண்டரே வந்து ஒரே ஒரு வைப்பிலே க்ளீன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்தேன், இந்தளவு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிளாத்தோட யூஸ்னஸ். இப்போ பார்த்தீங்களா இந்த ஈரம் வந்து ஃபுல்லாக இதில் வந்து உறிஞ்சிருச்சு, ஈரத்தை எல்லாமே.